மீண்டும் இந்தியாவிற்கு போட்டியாக ஸ்ரீலங்காவில் கால் பதிக்கும் சீனா. ஜோசப் ஸ்டாலின் பிணையில் வெடிவிப்பு. கோட்டபாய நாடு திரும்புவது பொருத்தமானதல்ல, பாதுகாப்பு தரப்பு எச்சரிக்கை. ரணில் விரித்த வலையில் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிக்கக்கூடாது. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைகின்றாரா விமல் வீரவன்ச? வெளியான தகவல். சர்வகட்சி அரசியலில் இணைய மாட்டோம், ஜேவிபி திட்டவட்டம். மக்கள் வராவிட்டால் நாளை போராட்ட களத்தை விட்டு வெளியேறுவோம். அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்த்தரப்பு மீண்டும் கண்டனம். கோட்டபாய விதித்த தடையை நீக்கிய ரணில். தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கமைய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து அதிகமான நிறுவனங்களுக்கு எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகளை இலங்கையில் மேற்கொள்வதற்கும் அனுமதி அளிக்கும் முன்மொழிவுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை கடந்த ஜூன் மாதம் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் சீனாவின் மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் நிறுவனமான சினோபேக் எரிபொருள் இறக்குமதி விநியோகம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விற்பதாக இலங்கை சந்தையில் நுழைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் 90% அரசாங்கத்திற்கு சொந்தமான சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினூடாகவும் எஞ்சிய 10% லங்கா ஐஓசி மூலமாகவும் வழங்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் சீன நிறுவனமும் இலங்கையில் கால் பதிக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் சீனாவின் சினோபேக் நிறுவனம் ஏற்கனவே ஹம்மாத்தோட்டை துறைமுகத்தில் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணைக்கான உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. கொழும்பு லங்கா வங்கி மாவட்டத்தில் கடந்த மே மாதம் 28 நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இம்மாதம் 3 இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் அவர் இருந்தபோது கொழும்பு கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலும் இருந்தும் பல தரப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது காணப்படும் அரசியல் சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாடு திரும்புவது பொருத்தமானதல்ல என பாதுகாப்பு தரப்பினர் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் கூறுகின்றன. இப்படியான தகவல் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னணி தலைவர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். சிங்கப்பூரில் தங்கியிருக்கும் கோட்டபாயவுக்கு அந்நாட்டில் எதிர்வரும் 11 வரை மாத்திரமே விசா அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. எனினும் மேலும் 14 விசாவை நீடிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்ததுடன் விசா காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எப்போது கோட்டபாய நாடு திரும்புவார் என எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள பொதுஜன பெரமுனவின் அந்த முன்னணி தலைவர் அது தொடர்பில் உறுதியான பதிலை வழங்க முடியாது என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் உரிய விசா அனுமதி காலத்திற்கு மேல் கோட்டபாய ராஜபக்சவை சிங்கப்பூரில் தங்க வைப்பதில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை அந்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதெனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோட்டபாய ராஜபக்ஷ இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு திரும்பி வருவது பொருத்தமானதல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் வெளிநாட்டு ஊடகங்களிடம் கூறியிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரித்துள்ள வலையில் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிக்கக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தமிழ் முஸ்லிம் மக்கள் வழங்கிய ஆணைக்கு அவர்கள் துரோகம் செய்யக்கூடாது என்றும் கூறினார். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைக்கு சர்வகட்சி வேலை திட்டமோ அல்லது சர்வகட்சி அரசோ தீர்ப்பு அல்ல. இது காலத்தை வீணடிக்கும் செயலாகும். பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண நிறைய வழிகள் உண்டு. அந்த வழிகளை அரசு நாட வேண்டும். இதை செய்ய ரணில் அரசுக்கு இயலாதனின் ஆட்சியை எதிரணியராகிய எம்மிடம் கையளிக்க வேண்டும். எதிரணியில் உள்ள எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமை உருவாகும் சர்வகட்சி அரசில் இணையக்கூடாது. தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சர்வகட்சி அரசில் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற தயாராக உள்ளனர் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ள கருத்து மிகவும் ஆழமான விடயம் என்று தெரிவித்துள்ளார்.
சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக தாம் ஒருபோதும் கூறியதில்லை என சுட்டிக்காட்டினார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றிற்காக தமது கட்சி 10 முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு பொது தேசிய வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றதா என்பது உன்னிப்பாக அவதானிக்கப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அதற்கு ஆதரவளிக்கும் தேவை ஏற்பட்டால் அது குறித்து மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசில் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இணையாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் கந்தினித்தி தெரிவித்துள்ளார். ஜேவிபி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி எம்மை பேச்சு கலைத்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அவரின் அழைப்பை ஏற்று சந்திப்புக்கு செல்வோம். ஆனால் சர்வகட்சி அரசில் இணைய மாட்டோம் என்ற விடயத்தை தெளிவாக குறிப்பிடுவோம். தேர்தலை நடத்தாமல் ஆட்சி தக்க வைக்கவும் தொடரவுமே இந்த சர்வகட்சி அரசு முயற்சி இடம்பெறுகிறது. மாறாக அதில் மக்கள் நலன் இல்லை எனவும் சுனில் கந்தினித்தி குறிப்பிட்டுள்ளார். காலி முகதிடல் நாளை இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு மக்கள் வராவிட்டால் தானுமேனிய மக்களும் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம் என போராட்ட களத்தில் தங்கியுள்ள வணக்கத்துக்குரிய தம் சுயாததேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முதலில் இந்த போராட்ட களத்தில் கூட்டம் இருந்த கூட்டத்தையும் இன்று எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றும் அவதானிக்குமாறு தெரிவித்துள்ளார். நாளை August 9 இந்த மண்ணில் இதுவரை நடத்திய போராட்டத்திற்கு பலன் கிடைக்காவிட்டால் நாளை இதை நிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவசரகால சட்டத்தை விதித்துள்ள போதிலும் நாட்டில் கொலைகள் மற்றும் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க மேற்கொண்டவாறு கூறினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். போலீசாரின் கூற்றுப்படி கடந்த மே மாதம் முதல் இதுவரை 23 கொலைகள் பதிவாகியுள்ளன. போலீஸ் நிலையத்திலும் கொலைகள் பதிவாகியது. நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் ஏனைய குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது அவசரகால சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. யுத்தமோ வன்முறையோ இல்லை, மாறாக அரசியல் போராட்டமே நடைபெறுகிறது. ஆகையினால் நாட்டில் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சி மீண்டும் கண்டனம் தெரிவிக்கின்றது என குறிப்பிட்டார். பிரபலமான கலைக்கொல்லியான கிளைபோசட்டின் இறக்குமதி தடையை இலங்கையின் நிதியமைச்சகம் நீக்கியுள்ளது. நிதி அமைச்சராக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கையொப்பமிட்ட வர்த்தமானியின் அடிப்படையில் தடைப்பட்டியலிருந்து கிளைபோசட் நீக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ பதவியேற்றதன் பின்னர் ரசாயன உரங்கள் மற்றும் கலைக்கொல்லிகளுக்கான இறக்குமதி தடை விதித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.